எல்லாருக்கும் ஹாய். நம்ம ஜோரி மிஷன்லாம் அடுத்து ஒன்று பண்ண போகிறோம். இங்கே எல்லோ கலரில் மினி மேப்பில் தெரியுதுல்ல, ஸோ அங்கே தான் போகணும். போகிற வழியில் நிறையா ஊருக்ஸ்கெல்லாம் இருக்குங்க, ஸோ அதை தாண்டி தான் போகணும். ஸோ அது இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சண்டை நடுவில் கூட நம்ம ஸ்டோரி மிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ரொம்ப பிடிச்ச விஷயம். நாமளும் ஒரு கேமில் வந்து ஒரு சண்டை இருந்துச்சுன்னா அதை முடித்ததுக்கப்புறம் தான் நமக்கு கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இது அப்படி இல்லை. ஸோ இங்கே தான் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி. இது கோலமோட மிஷன். ஸ்டார்ட் பண்ணுறேன். யூ ஹாவ் அட்ராக்டட் தி அட்டென்ஷன் ஆஃப் அ மிஸ்டீரியஸ் க்ரீச்சர். ட்ராக் ஹிம் டவுன் அண்ட் டிஸ்கவர் வாட் ஹீ நோஸ் ஆஃப் யூ. ஓகே, கோலமுக்கு நம்மளை பற்றி என்ன தெரியுதுன்னு தெரியல. ஸோ something of great power has left its mark on him. செலிம்ப்ரோபோட இது வரும்போது கிரேயா மாறிடும். அவன் ஆவி உலகத்தில் இருக்கிறவன், ஜாலியன் மேலே அவன் தான் இருக்கான். இது வரைக்கும் என்ன நடந்துச்சு இதெல்லாமே ஒவ்வொரு கேம் பிளேலையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஷார்ட்டாக சொல்கிறேன். டாலியனோட ஃபேமிலியாக, டாலியனோட சேர்த்து சௌரனோட ஆளுங்க பிளாக் ஹேண்ட் வந்து சாக்ரிஃபைஸ் கொடுத்துட்டான். எதுக்குன்னா செலிம்ப்ரோரை வர வைக்கிறதுக்காக. அவன் தான் ரிங் செய்கிறவன். அவன் செலிம்ப்ரோரோட ஆவிக்கு வந்து அம்னீஷியா, அதனால் வந்து டாலியனோட பாடியில் வந்து ஏறிடுவான். செலிம்ப்ரோக்கும் அவனோட அவனுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். டாலியன் வந்து பிளாக் ஹேண்டை பழி வாங்கணும். ஸோ இதுதான் ஸ்டோரி. இதில் வந்து கோலும் வந்து இடையில வந்துட்டான். இப்போ அவனை தான் தேடி போயிட்டுருக்கோம். அவனுக்கு டாலியனை பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் தெரியும் அதை நம்ம செக் பண்ணணும். அதுக்காக தான் இந்த மிஷனாக இருக்கும். சாவடா இவனுக்கெல்லாம் ஒருத்தர் சாகிறத பார்த்தா சில டைம் பயப்படுவானுங்க. ஸோ அது எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது தலையை வெட்டும்போதெல்லாம் பயந்துருவானுங்க. ஊருக்கு கொஞ்சம் ஃபன்னான ஒரு க்ரீச்சர் தான் கொண்டுட்டானா. அது ஒரு வார்ம் வார்ம் கிட்ட இன்டல் இருக்கும். இன்டல்னால் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கும். நம்ம பிளாக் ஹேண்டை தேடுறோம், அப்புறம் செலிம்ப்ரோவோட பாஸ்ட்டையும் என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் நமக்கு விஷயங்கள். இது வந்து கோலம் போன ட்ராக். கோலம் வந்து அந்த ரிங்கை வச்சுருந்ததுனால கோலமுக்கு வந்து செலிம்ப்ரோவை தெரிஞ்சிருக்கு போல். கோலம் என்ன நினைக்குதுன்னா செலிம்ப்ரோ கிட்டே போனால் அவனுக்கு ரிங் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு கோலம் நினச்சி தான் இப்போது டாலியன் பின்னாடி சுற்றிகிட்டு இருக்கு கோலம். இதுதான் பேக்ரவுண்ட்லேயும் அவங்க வாய்ஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்கு, செலிம்ப்ரோவோட வாய்ஸ். போகிற வழியில் நிற்கிற ஊருக்குங்களெல்லாம் நம்ம கொண்டுடலாம். நமக்கு பாயிண்ட்ஸ் ஏறும். Creature's path is fraught with danger. நம்ம செலிம்ப்ரோவோட ஸ்டேட் அதான் நம்ம நார்மலாக ஒரு கேமில் ஈகிள் விஷன் மாதிரி, இல்லை டிடெக்டிவ் மோடு, அந்த ஏதோ ஒரு மோடு, அதுதான் செலிம்ப்ரோவோட மோடு. ஸோ அதில் தான் நமக்கு கோலமோட ட்ராக் தெரியுது. கேரகோவோட கேவ்குள்ளே போகுது ட்ராக். ஏய் கோலம் போகுது. கோலமுக்கு வந்து மூவியில் என்ன வாய்ஸ் இருக்குமோ அதே வாய்ஸ் தான் இங்கேயும் தான் நினைக்கிறேன். அங்கே எங்கேயுமா சுற்றி இருக்கு, நான் கரெக்டாக ட்ராக் பண்ணல. நான் இங்கேருந்து செடியை தான் எடுக்கிறேன். ஸ்லோவாக போனால் தான் கண்டுபிடிக்க முடியும். மேலே தான் போயிருக்கு. செலிம்ப்ரோ கன்னும் ஆகுது. ஓகே, செலிம்ப்ரோ கொஞ்சம் மெமரி கிடைக்குது என்னதுன்னு பார்க்கலாம். செலிம்ப்ரோவோட வைஃப் அண்ட் டாட்டர். What manner of spell is this? A lost heirloom, Talion. Heirloom. You remember
least I didn't. Your family was perhaps that pain is what connects us. ஓகே, டாலியனோட ஃபேமிலியும் கொண்டுட்டாங்க, செலிம்ப்ரோவோட ஃபேமிலியும் கொண்டுருக்காங்க. ஸோ அதான் இவருக்கு ரெண்டு பேருக்கு ஒரு கனெக்ஷன் வந்திருக்கும் அப்படின்னு டாலியன் நினைச்ச செலிம்ப்ரோ நினைக்கிறான். கோலும் அங்கே ஓடுது, கோலும் தான் இந்த ஏர்லும் வச்சுருக்கணும். கேரக்கோர் ஒரு வந்துருச்சு. ஓகே, கோலும் ஓடுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு செலிம்ப்ரோ வந்து சாகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே கோலும் வந்து செலிம்ப்ரோ வந்து ட்ராக் பண்ணியிருக்கணும் ரிங்ஸ் எல்லாம் அப்படின்னு. ஸோ அதனால தான் அவனோட ஃபேமிலியோட ஹேர்லூமையும் அதுக்கு அது எடுத்து வச்சுருக்கு. ஸோ இங்கே கொஞ்சம் ஊருக்குங்க நம்மளை தேடி வந்துருச்சுங்க. இந்த ஈட்டி வச்சுருக்குறோம், மகா டேஞ்சரு. நான் மோஸ்ட்லி ரேஞ்சுட்டு யூஸ் பண்ண மாட்டேன், இங்கே நிறையா ரேஞ்சு வச்சுருக்கான். பேர் வந்துச்சு எனக்கு. அந்த ஈட்டி வச்சுருக்கிறவன் வந்து எப்போவுமே கஷ்டமானவன், ஈட்டியை தூக்கி போடுவான் ஜாவலின் த்ரோ மாதிரி. இதில் இது வேற, எனக்கு ஒழுங்காக அடிக்க முடியல. அட பைத்தியங்களா, ஹெல்த்தை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிடுச்சு. இது வேலைக்கு ஆகாது. ஹெல்த் பாருங்க, திருப்பி ஃபியூச்சர் திருப்பியும் கேவுக்குள்ள. அப்போவுமே அது ப்ளூரலில் தான் பேசும். அசு வீதி பிரைட் மாஸ்டர் அதுக்கு தெரியுது. ரிங்கை அதுக்கு அது பக்கத்தில் அது ரிங்கை வச்சுருந்ததுனால தான் அதுக்கு பெரும்புறவை தெரியுது. ஆவியா கிடைக்குது. இப்போ இவனும் ஒரு ஒரு டாஃபன் தான் நினைக்கிறேன், ஹாப் இந்த ஃப்ரோடோ மாதிரி. அந்த ரிங்கை வச்சிருந்து ரிங்கை யார் வச்சுருக்காங்களோ அவங்க வந்து செல்ஃபிஷாக மாறிடுவாங்க. அப்படி வச்சிருந்து ஒரு மிருகமாக மாறிடுச்சு. ஓகே, பிரைட் மாஸ்டருக்கு வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுது. ஓகே, செலிம்ப்ரோவோட மெமரிஸை ரிகவர் பண்ணுறதுக்கு கோலும் ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறான். அல்டிமேட்டாக அவனோட எய்ம் வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு ஒரு ரிமூவ் செய்யலாம் அப்படின்னு தான் இருக்கும். டாலி எனக்கு நம்பிக்கை இல்லை. ஓகே, மிஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச கேம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள ஃப்ரெண்ட்ஸுக்கு என் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் வீடியோ இன்னும் கொஞ்சம் ப்ரொமோட் ஆனால் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.